மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாக இருக்கிறது பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்தான அறிவிப்பு. அந்த வகையில் தமிழகத்தில் பொதுத் தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறதா என்ற கேள்வி என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் பள்ளிக் கல்வித்துறையுடன் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், தொடரலாம். தமிழகத்தில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ஒத்தி வைக்கப்படுமா என்ற அடிப்படையில் தற்போது அந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசின் சிபிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தமிழகத்திலும் பிளஸ் டூ தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுமா என்ற கேள்வி என்ற சந்தேகம் நீண்ட காலமாக தற்போது நிலுவையில் இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பெறலாம். முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார். கீதன், கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தற்போது இந்த கொரோனா பரவலுடைய தீவிரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் மத்திய அரசு இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ததுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவது குறித்து ஜூன் மாதத்தில் முடிவெடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழக அரசு ஒரு முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தை தலைமைச் செயலகத்தை கூட்டியுள்ளது. குறிப்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வருவாய்த்துறை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அதே போல பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை திட்டமிட்டபடி மே 4ஆம் தேதி நடத்துவதா அல்லது தற்போது இருக்கக்கூடிய இந்த நோய் பரவல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருக்கின்றது. மிக முக்கியமாக மத்திய அரசு 12ஆம் வகுப்பு தேர்வுகளை முடிவெடுப்பது ஜூன் மாதத்தில் தள்ளி வைத்திருப்பதன் காரணமாக தமிழக அரசும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை தள்ளி வைக்கும் என்கின்ற ஒரு கருத்து எழுந்துள்ளது. அதற்குரிய முடிவு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தலைமைச் செயலகத்தில் முக்கிய அதிகாரிகளுடன் பிளஸ் டூ பொதுத் தேர்வு ஒத்திவைப்பதற்கான அந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கீதன் தர கேட்டோம். கீதன், மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். இனி மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.